காவல் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தேர்வு தேதி தகவல் வெளியாகியிருக்கு. நவம்பர் 20 நடைபெறும் என்று சொல்லியிருந்தோம். இப்பொழுது இன்னும் ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிருக்கு. ஸோ நவம்பர் 27 வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதையும் எப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா டென்டேட்டிவ் ஷெட்யூல் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மற்றபடி நம்ம சொன்ன எல்லா விஷயங்களுமே இதில் அடங்கியிருக்கு. 2.5 மணி நேரம் தேர்வு நடக்கும்னு சொல்லியிருந்தோம், அது தெளிவாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. 10 நிமிடம் வந்து அதிகமாகவே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 150 கொஸ்டின்ஸ் வந்து 160 நிமிடத்தில் வந்து நீங்கள் எழுதணும். 2 hours 40 minutes. இது ரெண்டுமே வந்து தொடர்ச்சியாக நடைபெறும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 80 நிமிஷம், மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 80 கொஸ்டின், மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 70 கொஸ்டின் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா 8:30 நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ த கொஸ்டின் ஆஃப் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி இன் எ சிங்கிள் கொஸ்டின் புக்லெட். ஒரே கொஸ்டின் பேப்பராக உங்களுக்கு வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 80 இருக்கும், அதற்கு பிறகு மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் ஒரு 70 இருக்கும். இந்த 150 கேள்விகளை நீங்கள் 2 மணி நேரம் 40 நிமிடங்களில் எழுதணும். ஸோ நவம்பர் 27 அன்றைக்கி வந்து நீங்கள் 8:30 உங்களுடைய எக்ஸாம் சென்டரில் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு டென்டேட்டிவ் ஷெடியூல் தான். ஸோ அதிகப்படியாக இதுவும் மாறுவதற்கு எந்த விதமான சான்ஸும் இல்லை. ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரியான தகவல்கள் வருகிறது என்பதை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பிலிருந்து அஃபீஷியலாக வெளியிடப்பட்ட தகவல். அடுத்த முக்கியமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.